என் பேர் அசோக் பிரியதர்ஷன். எனக்கு சொந்த ஊரும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி. நான் வந்து 2013லேருந்து இங்கே இந்த ஊர் திருவள்ளூர் மாவட்டம் வஞ்சிவாக்கம் கிராமம்னு, இது பொன்னேரி தாலுக்கில் இருக்குது. என்னோடய எய்ம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், மக்களுக்கு சேவை செய்யணும், இதுதான் என்னோடய பிரதான ஒரு கனவாக இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து. அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு கிராமம் அமைஞ்சது இந்த வஞ்சிவாக்கம் கிராமம். எல்லா பெண்களுக்கும் ஒரு புகுந்த வீடு பிறந்த வீடுன்னு இருக்கும், அதே மாதிரி எனக்கு ஒரு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு சொல்கிறேன். பிறந்த வீடு இந்த ஒரு ஊராக இருந்தாலும் புகுந்த வீடு இந்த வஞ்சிவாக்கம். ஒரு ஒரு திட்டங்கள் வந்து தீட்டினேன். அந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ, அடிப்படை தேவைகள், அவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் நான் ஒரு பாலமாக இருந்தேன். என்னென்ன அவங்களுக்கு தேவைன்னா, முதல் கல்வி, அந்த கல்வியை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். ஸ்வச் பாரத் மிஷன்லேருந்து டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்தேன், கழிவறை 576 டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கேன் மக்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, மக்களுக்கு வந்து பிரதானதாக இந்த பட்டா மாற்றல், இந்த அரசாங்கத்தை ஒட்டி அவங்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்து அவங்களுக்கு தீட்டுறதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்லை. இதுக்கு நடுவில் நான் வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு எடுத்து சொல்கிறது, இந்த மக்கள் வந்து இவ்வளோ தான் பணம் வரும், நீங்கள் தேவையில்லாமல் அதிகமாக பணம் பயன்படுத்த தேவையில்லை அப்படின்னு அவங்களுக்கு வந்து இந்த அறிவுறுத்தல் கொடுக்குறது தான் என்னோடய வேலை. எங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்கிறாரு. எங்களுக்கு எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் அந்த உதவிங்களை எங்களுக்கு தேடி வந்து செய்கிறாரு. எங்கள் பிள்ளைங்களுக்கு டியூஷனுக்கு வழி நடத்துகிறாரு, படிக்க உதவி செய்கிறாரு. எங்களுக்கு வீடு வாசல் இல்லைன்னா அதுவும் உதவி செய்கிறாரு. இந்த பசங்களை வந்து அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ், இது என்ன படிக்கலாம், எங்கே என்னென்ன பண்ணலாம். அதில் ஒரு மலர்விழின்னு ஒரு பொண்ணு, அவள் வந்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகணும் ஃபஸ்ட்டு வருஷம். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்து அவளை படிக்க வச்சு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண வச்சு இன்றைக்கி வந்து அவர் கற்பக விநாயகர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரத்தில் வந்து அவள் வந்து மெடிக்கல் சயின்ஸ் டாக்டராக படிச்சுட்டு இருக்கான், எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் இந்த வருஷம். கவர்மெண்ட்டில் நிறைய திட்டங்கள் இருக்குது, பேங்க் லோன் இருக்குது, நிறைய வங்கல் விஷயம் இருக்குது. அந்த பிளாங்க் லோன்லாம் அவங்களுக்கு வந்து சேர்க்குறது என்னோடய வேலை. அப்புறம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களே சொன்னாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி நாங்கள் வைக்கிறோம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, இந்த ஊரில் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீங்கள் இங்கேயே இருப்பீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் கல்யாணம் பண்ணால் அந்த பொது வாழ்க்கையில் நம்ம வந்து அதிகமாக ஈடுபாடு பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் கல்யாணத்தை தள்ளிப்படிய வச்சுருந்தேன். எங்கள் அம்மா வந்து, நான் ஒரே பையன், எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி என் பையனை தான் நீங்கள் உங்கள் ஊரில் வச்சுக்கிட்டீங்க, அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஊர்லேயே வச்சிங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து என்கிட்ட வந்து சொன்னது என்னென்னா, என் பொண்ணை நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் எங்கேயே கல்யாணம் பண்ணிங்கன்னு. அப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்கள் ஊர்லேயே வச்சுங்க உங்கள் பையனை, ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அந்த விஷயத்த என்னால் தடுக்க முடியல எனக்கு, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி நான் அதை ஒத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஊருக்காரனாக இருக்கும்போது எனக்கு இது என் ஊர், இது இந்த ஊருன்னு சொல்லி எனக்கு வித்தியாசம் தெரியல, எல்லாம் ஒரே ஊராக தெரியுது. இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஒரு பிள்ளைங்களை நான் வந்து அதை மாற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அடுத்தவங்க மனசு புண்படாமல் இருக்கிறது தான் உண்மையான ஒழுக்கம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மே ஹெல்ப் யூன்னு சொல்லி ஒரு நான் ஒரு இங்கே திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், விவேக் அம்பேத்கர்லாம் மே ஹெல்ப் யூன்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா, யார் எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, பட்டம் மாற்றுறது அவங்களுக்கு பெரிய இஷ்யூ, அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஆதார் கார்டு பேர் மாற்றுறது இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இசேவை மையம் தான். பட் இசேவை மையத்தில் வந்து எப்படி போய் எழுது, அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது அவங்களுக்கு தெரியாது. இதை நான் ஒரு என்னோடய ஸ்டூடெண்ட்டை போட்டு அப்ளிகேஷன் எழுதி கொடுக்குறது. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் மூலமாக என்னென்ன வந்து ஸ்கீமு, இந்த 100 நாள் வேலையில் வந்து பணம் கிடைக்கலன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது. ஜெயிச்சாங்கன்னா வந்து தலைவரோ யாரோ வந்து எங்கள் ஊரில் எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் வந்து அவர் எங்களுக்கு முகம் தெரியாது, ஒரு அவர் வந்து எங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிந்து அரிசியோ இல்லை ஒரு வீடு ஒழுங்கா, இந்த காலத்தில் யார் சார் எங்களுக்கு வந்து ஒரு பழுதாக கொடுத்து வீட்டுக்கு போடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் எங்களுக்கு உதவி செய்தார் எங்களுக்கு. ஆனால் அவனால் அவர் வந்து எங்களுக்குள்ளே ஒரு ஆளாக இருக்கிறார். பணம் காசு எதுவும் அவர் ஆசைப்படுற ஆளே கிடையாது அவர். அவங்க நினைக்கிறாங்க, இந்த மாதிரி என்னால் எல்லாத்தையும் முடிக்க முடியும்னு. நான் சில விஷயம் சொல்லுவேன், இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதரா, ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவேன். சார் நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு காரணம் என்னென்னா, என் மேலே இருக்கிற ஒரு பெரிய திட்டமான ஒரு நம்பிக்கை.